ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுப்பேன் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான வீடியோட உங்க சந்திக்கு வந்துருக்கேன். அக்காவோட தோட்டத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி எல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, போய் பார்த்துட்டு வாங்க. ஊர்ல இருக்கோம், ஊர்ல வந்து தோட்டத்தில் குச்சிக்கிழங்கு போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பிடுங்கிட்டாங்க. பிடுங்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு குச்சிக்கிழங்கு வைக்கிறதுக்காக வேற குச்சி எடுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த குச்சி தான், இதை வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியே வச்சுருவாங்க. இது 1 இயர் பயிர், 1 இயர் வந்து இது விளைச்சல் வரும். இதுதான் குச்சி, இதை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வைப்பாங்க. இந்த டைம் நல்ல கிழங்கு வந்துருந்தது பாருங்கள், இங்கெல்லாம் தெரியுதா கிழங்கெல்லாம் வெட்டினது. இது வந்து உங்களுக்கே தெரியும், மணத்தக்காளி நிறைய காய் பிடிச்சிருக்கு இந்த வருஷம். இங்கே இருக்கிறது எல்லாமே மிளகா. மிளகா உங்களுக்கு தெரியுதுங்களா, பாருங்க நிறைய மிளகா இருக்கு, அதுவும் லென்த்து லென்த்து மிளகாவாக இருக்கு. இதுலேயும் இருக்கு பாருங்க, இதுலேயும் ஒரு வெரைட்டி, ஒரு ரொம்ப க்ரீனாக ஒரு மிளகா இருக்கு இங்கே பாருங்களேன், நல்லா க்ரீனாக இருக்குங்களா. க்ரீனாக்கா? ஆமாண்டி, அது வந்து டார்க் க்ரீனாக இருக்கு. இது வந்து ஒரு குட்டி தோட்டம் மாதிரி, வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் இங்கே பாருங்க. பூசணிக்காய் இருக்கு, நிறைய பூசணிக்காய் இருக்கா. இங்கே பீர்க்கங்காய் இருக்கு, இது வந்து கொஞ்சம் முத்திருச்சு. அரம் முருங்கை மரம், காய் இல்லை. சப்போட்டா இதுலேயும் இப்போ காய் இல்லை, சீசன் முடிஞ்சது. ஆமாண்டி, பாருங்க பீர்க்கங்காய் இருக்கு, நிறைய பூசணிக்காய். பூசணிக்காய் தான் எங்க பார்த்தாலும் இருக்கு, ஏன்னா இப்போ வந்து பொங்கல் பக்கமா வரப்போகுது இல்லைங்களா. கோழிலாம் இருக்கு, தோட்டத்துக்கு மாடு வந்தாச்சு, அது மேய போகுது. கொய்யா மரம், கொய்யாக்காய் நிறைய இருந்தது, எல்லாம் பறிச்சாச்சு. பறிச்சது போக ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்கு இப்போதைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குச்சிக்கிழங்கு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இலையெல்லாம் உடைச்சிட்டு வந்து இங்கே குத்தாரி போட போகிறாங்க. அது எதுக்குன்னா ஆட்டுக்குச்சிக்கு, மாட்டுக்கு இதுக்கெல்லாம் அதுதான் தீனி, அதுக்காக இந்த குத்தாரி ரெடி பண்ணிக்கிட்டாங்க. குத்தாரியை போடலைன்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஃபுல்லாக குத்தாரி போட்டுருவாங்க, அங்கே இருக்க எல்லா இலையும் வள்ளிட்டு இப்போ ஓரளவுக்கு குத்தாரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே மழை வேற பயங்கரமாக வந்துட்டு இருக்கு பாருங்க, குத்தாரியெல்லாம் பயங்கர பிஸியாக போட்டுட்ருக்காங்க. ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, ஃபுல்லாக நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு மேலே அந்த தகரை ஓடு வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஆட்டுக்குட்டி பையபிள் இங்கே வந்துட்டார். ஏண்டா ஏன் மறக்காம கட்டுப்பேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.